இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டி மரணம். ஜோகூர் பாருவில் 6 மீட்டர் உயரத்தில் உள்ள மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிரிழந்தார். ஈஸ்டர்ன் டிஸ்பர்சல் லிங்க் எக்ஸ்பிரஸ்வே மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்த 21 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தினால் நிகழ்விடத்திலேயே மாண்டார். அந்த மோட்டார் சைக்கிளில் அமர்ந்திருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியின் 19 வயதுடைய சகோதரர் சொற்ப காயம் அடைந்தார். தடுப்பூசி மையத்திலிருந்து தமது சகோதரரை ஏற்றி வந்து கொண்டிருந்த போது அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தின் சுவரை மோதிய பின் அவர் கீழே விழுந்ததாக ஜோகூர் பாரு தென் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவப் சலாமாட் கூறினார். 12வது மலேசிய திட்டம் திங்களன்று பிரதமர் சமர்ப்பிப்பார். 2021-2025 ஆண்டு வரைக்குமான 12வது மலேசிய திட்டத்தை பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் திங்கட்கிழமை அன்று காலை 11:30 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நாட்டின் மேம்பாடு மற்றும் துரித வளர்ச்சிக்கான திட்டங்களை உள்ளடக்கும் வகையில் 12வது மலேசிய திட்டம் அமைந்திருக்கும். தொடக்கத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி 12வது மலேசிய திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கோவிட் தொற்று பரவல் மற்றும் நாட்டின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினால் அந்த திட்டம் சமர்ப்பிக்கப்படுவது 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. மலேசிய குடும்ப உணர்வு கோட்பாட்டின் உணர்வுக்கு ஏற்ப சமூக நலன், சமூக பாதுகாப்பு மற்றும் மக்கள் நலம் சேர்ந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் 12வது மலேசிய திட்டம் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் 1 வாரத்தில் 12,000 சுற்றுப்பயணிகள் லங்காவிற்கு வருகை. வெளி மாநில சுற்றுலா பயணிகளுக்கு லங்காவி திறக்கப்பட்ட இம்மாதம் 16ஆம் தேதி முதல் கடந்த புதன்கிழமை வரை 12,607 பயணிகள் வருகை தந்துள்ளனர். அவர்களில் 11,853 பேர் உள்நாட்டு சுற்றுப்பயணிகள் என்றும் 754 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் கெடா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபித்வாஸ் அகமது தெரிவித்தார். முன்னதாக 30,000 பயணிகள் வரை லங்காவிற்கு சுற்றுலா மேற்கொள்வர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடுமையான SOP விதிமுறைகள் அமலாக்கத்தினால் அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கலாம் என்றும் முகமது ஃபித்வாஸ் கூறினார். 250 கோவிட் மரண சம்பவங்கள் பதிவு. நாட்டில் நேற்று மட்டும் 250 கோவிட் மரண சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த எண்ணிக்கையில் 49 பேர் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அவர். அதிகபட்சமாக சிலாங்கூர் மாநிலத்தில் 65 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கோவிட் தொற்றால் மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 24,931 உயர்ந்துள்ளது. 25 மில்லியன் ரிங்கிட் கையாடல். MACC-யின் 3 அதிகாரிகளிடம் ரொக்கம் ஆடம்பர கார்கள் பறிமுதல். 25 மில்லியன் ரிங்கிட் அல்லது 2,50,00,000 ரிங்கிட் ரொக்கத்தை கையாடியது தொடர்பில் MACC-யின் 3 அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 3 ஆடம்பர கார்கள் மற்றும் 50,000 ரிங்கிட் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணைக்கு உள்ளாகியுள்ள அந்த உயர் அதிகாரிகளில் ஒருவருக்கு அந்த ரொக்க பணமும் கார்களும் சொந்தம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோலாலம்பூர் மாநகரில் உள்ள பெயர் குறிப்பிடாத ஹோட்டலின் கார் நிறுத்தும் இடத்தில் அந்த ஆடம்பர கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த ஆடம்பர கார்களின் விவரங்கள் குறித்தும் MACC விசாரணை நடத்தி வருகிறது. அதோடு பறிமுதல் செய்யப்பட்ட 50,00,000 ரிங்கிட் காணாமல் போன 2,50,00,000 ரிங்கிட்டின் ஒரு பகுதியை உள்ளடக்கியதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த உயர் அதிகாரி அதிக இயந்திர ஆற்றலை கொண்ட மோட்டார் சைக்கிள்களுக்கும் ஆடம்பர வீடுகளுக்கும் சொந்தக்காரராக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இதர அதிகாரிகளிடம் உள்ள ரொக்கம் மற்றும் சொத்துக்களையும் MACC பரிசோதனை செய்து வருகிறது. MACC-யின் மூத்த அதிகாரியின் அலுவலகத்தில் அவரது சொந்த பயன்பாட்டிற்கான போதைப் பொருளுடன் 1 துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக செப்டம்பர் 23ஆம் தேதி உத்துசான் மலேசியா தகவல் வெளியிட்டுள்ளது. காணாமல் போன 1 வாரத்திற்கு பின் ஹேமாவதியின் உடல் மீட்பு. காணாமல் போன 1 வாரத்திற்கு பின் 43 வயதுடைய ஹேமாவதியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் காணாமல் போன ஹேமாவதியின் உடல்
கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவரது கார் கூலிம் ஜாலான் பத்துபுத்து சுங்கை கோப் மெரிலாண்ட் தோட்டத்திற்கு அருகே நிகழ்ந்த விபத்துக்கு பின் கால்வாயில் விழுந்து கிடந்தது. தொழிற்சாலை ஒன்றில் ஆபரேட்டராக வேலை செய்து வந்த 43 வயதுடைய ஹேமாவதி 2008 ஆம் ஆண்டு காலமான தமது கணவருக்கு காலை 8 மணி அளவில் ஓர் ஆலயத்தில் அர்ச்சனை செய்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அவரது கார் கால்வாயில் விழுந்ததாக நம்பப்படுகிறது என குலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சசாலி அடாம் தெரிவித்தார். ஹேமாவதி வீட்டுக்கு வராததை தொடர்ந்து அவரது பாதுகாப்பு குறித்து கவலை அடைந்த அவரது இளைய சகோதரர் போலீசில் புகார் செய்திருந்தார். கரங்கான் கம்போங் பெங்யா தாங்கில் வசித்து வந்த அந்த அவர் தாமான் செர்பிலியில் உள்ள தமது ஹோண்டா ஜாஸ் காரில் கோவிலுக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை. அவரது தொலைபேசிக்கு அழைத்தும் எந்த ஒரு அழைப்பும் கிடைக்கவில்லை. நேற்று காலை 8:30 அளவில் ஹேமாவதியின் கார் பெரிய கால்வாயில் விழுந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக சசலி அதாம் தெரிவித்தார். அவரது காரின் முன்புறம் மற்றும் கூரை பகுதி நொறுங்கிய நிலையில் காணப்பட்டது. அவர் அணிந்திருந்த நகைகள் எல்லாம் அப்படியே இருந்தன. ஹேமாவதியின் மரணத்திற்கு விபத்தே காரணம் என கண்டறியப்பட்டது. சேவைத்துறை உட்பட பல துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறை, பிரதமர் உதவ வேண்டும். சேவைத்துறை உட்பட பல தொழில்துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையினால் இந்தியர்களின் பாரம்பரிய வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் உதவ வேண்டும் என மலேசிய இந்திய பொருளாதார உருமாற்ற சங்கத்தின் துணைத் தலைவர் எம் வெற்றிவேலன் கேட்டுக்கொண்டார். உலோக மறுசுழற்சித்துறை, ஜவுளி, சிகை அலங்காரம், உணவகம், உணவு விநியோகம், நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வோர், பிரசுரம், சில்லறை வர்த்தகம், நகை வியாபாரம், பராமரிப்பு, பத்திரிகை விநியோகம் போன்ற தொழில்துறைகளில் மலேசிய இந்திய சமூகத்தினர் அதிகமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த துறைகளில் வேலை செய்வதற்கு மலேசிய தொழிலாளர்கள் அவ்வளவாக ஆர்வம் காட்டுவதில்லை. நல்ல சம்பளம் வழங்கினால் கூட உள்நாட்டு தொழிலாளர்கள் சேவை துறைகளில் வேலை செய்வதற்கு முன்வரவில்லை. தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் உணவகங்கள், சிகை அலங்காரம் உட்பட பல தொழில்துறைகள் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகின்றன. இந்தியர்கள் தங்களது பாரம்பரிய வர்த்தக துறைகளில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை கடுமையாக எதிர்நோக்குகின்றனர் என்பது குறித்து வர்த்தக சங்கங்கள் உட்பட பல தரப்பினர் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. இந்த நிலையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும். குறிப்பாக இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட பாரம்பரிய தொழில்துறைகளில் தமிழகத்தை சேர்ந்த இந்திய தொழிலாளர்களை வேலைக்கு சேர்த்துக் கொள்வதற்கு பிரதமர் இஸ்மாயில் சப்ரி அனுமதி வழங்க வேண்டும் என அவருக்கு எழுதிய கடிதத்தில் வெற்றிவேலன் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே கோவிட் தொற்றினால் சிறு தொழில் நடத்துவோர் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். போதுமான தொழிலாளர்கள் இன்றி தொழில்துறையை விரிவுபடுத்த முடியாமலும் சிலர் உள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் பிரதமர் அனுதாபத்தோடு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எங்களை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் சந்திக்க தயார், முகுதன் யாசன். எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் பெர்ச்சத்துவுக்கு எதிராக யார் களத்தில் நின்றாலும் அவர்களை சமாளிப்பதற்கு தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தலைவரான முகுதன் யாசன் தெரிவித்தார். அம்னோ உடனான தனது நட்புறவில் பெர்ச்சத்து எந்தவொரு முடிவையும் ஏற்றுக்கொள்ள தயார். அதே வேளையில் கட்சி தனது கொள்கையில் இருந்து விட்டுக் கொடுக்காது என முன்னாள் பிரதமருமான முகுதீன் திட்டவட்டமாக அறிவித்தார். தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வரும் சட்டவிரோத குடியேறிகள் மீது நடவடிக்கை இல்லை, கைரி திட்டவட்டம். முறையான ஆவணம் இன்றி தடுப்பூசி மையங்களுக்கு வரும் சட்டவிரோத குடியேறிகள் மீது சட்ட நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாது என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் உத்தரவாதம் அளித்துள்ளார். முன்னதாக சுகாதார மற்றும் தடுப்பூசி மையங்களுக்கு வரும் ஆவணங்கள் அற்ற சட்டவிரோத குடியேறிகள் குறித்து சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் தகவல் அளிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா சைனுடன் கூறியிருந்தார். எனினும் மலேசியாவில் உள்ள அனைவரும் கோவிட் தடுப்பூசி போட்டிருப்பதை உறுதி செய்வதே சுகாதார அமைச்சின் தற்போதைய பிரதான நோக்கம். எனவே கோவிட் தடுப்பூசி மையங்களுக்கு வருபவர்களின் பின்புலன் ஆராயப்படாது என கைரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 40 லட்சம் சாலை வரிகள், ஓட்டுநர் உரிமங்கள் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை.
கடந்த வியாழக்கிழமை வரையிலான கணக்கெடுப்பின்படி நாட்டில் நிலுவையில் உள்ள 24 லட்சம் சாலை வரிகளும் 26 லட்சம் வாகன உரிமங்களும் இன்னும் புதுப்பிக்கப்படாமல் இருப்பதாக போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ ஹென்டிசும் அகோங் தெரிவித்தார். சாலை உரிமங்களை புதுப்பிப்பதற்கான வழங்கப்பட்ட கால அவகாச வசதி இவ்வாண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடிவடையும். எனவே கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் உடனடியாக சாலை ஆவணங்களை புதுப்பிக்கும்படி டத்தோ ஹென்றி மக்களை கேட்டுக்கொண்டார். தற்பொழுது வீட்டிலிருந்தபடியே சாலை போக்குவரத்து துறையின் மை சிகாப் அல்லது மை இஜி அகப்பக்கங்களில் ஆவணங்களை புதுப்பித்துக் கொள்ள இயலும். மேலும் அருகில் உள்ள பாஸ் மலேசியா அல்லது புஷ்பாகோம் அலுவலகங்களில் உள்ள ரகான் ஸ்டேட்டரி முகப்பிடங்களிலும் இதற்கான சேவை வழங்கப்படுவதாக டத்தோ ஹென்றி கூறினார். நேற்று ஜேபிஜே தலைமையகத்திற்கு வருகை அளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். 5000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க முஸ்தி இலக்கு. அடுத்த ஆண்டு அமல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் முயற்சிகளின் மூலம் 5000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு முஸ்தி இலக்கு கொண்டுள்ளது. கடந்த ஜனவரி தொடங்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை இந்த முயற்சிகள் மூலம் டீப்டெக் எனப்படும் புத்தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் தொழில்நுட்பம் மற்றும் அதன் தொடர்புடைய துறையில் 4145 பேருக்கு வேலை கிடைத்திருப்பதாக முஸ்தி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடம்பாபா தெரிவித்திருக்கிறார். அனைத்துலக அளவில் மேலும் ஆக்கப்பூர்வமான உயர் திறன் கொண்ட மற்றும் புகழ்பெற்றவர்களை உருவாக்கும் பொருட்டு மலேசிய ஆட்களத்தை மேலும் வலுப்படுத்த தேசிய தொழில் உருவாக்கும் யூக திட்டத்தை அமல்படுத்துமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் பரிந்துரைத்திருப்பதை முஸ்தி வரவேற்பதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அடம்பாபா கூறினார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 4145 பேருக்கு இத்துறையில் வேலை கிடைத்திருக்கிறது. எங்கள் இலக்கு 2021 வரையாகும். அடுத்த ஆண்டு 5000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கு கொண்டுள்ளோம் என டாக்டர் அடம்பாபா கூறினார். நெகிரி செம்பிலான் பாரோய் தாமான் ராசா சாயங்கில் இன்று நடைபெற்ற ருவாங் ரேகா நிகழ்ச்சியை பார்வையிட்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். ஆக்கப்பூர்வமான திறன் பயிற்சிகளை உறுதி செய்ய கண்காணிப்பு முறை. நாட்டில் வழங்கப்படும் திறன் பயிற்சிகள் ஆக்கப்பூர்வமாக இருப்பதை கண்காணிக்க அந்த திறன் பயிற்சிகளை ஒருங்கிணைத்து கண்டறியும் முறை ஒன்று உருவாக்கப்படவிருக்கிறது. மனிதவள அமைச்சின் தலைமையில் அமல்படுத்தப்படும் இந்த முறை குறித்து அண்மையில் நடைபெற்ற தேசிய தொழில் மன்றம் NEC கூட்டத்தில் தாம் பரிந்துரைத்திருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்திருக்கிறார். பயிற்சியாளர்களுக்கு இந்த பயிற்சிகளின் வழி கிடைத்த திறன், கல்வி மற்றும் தங்களின் வேலை மற்றும் வருமான மேம்பாட்டை காட்டும் தளமாக இந்த முறை செயல்படவிருக்கிறது. அதோடு வருங்காலத்தில் திறன் பயிற்சி திட்டங்களில் கலந்து கொள்வதற்கு தங்களின் மேம்பாட்டை அளக்கும் அளவுகோலாக இதில் உள்ள தரவுகளை பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் பயன்படுத்தலாம் என்று டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். திறன் பயிற்சி மற்றும் பன்முக திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான ஓரிட இலக்கவியல் தளத்தின் பரிந்துரையுடன் இந்த ஒருங்கிணைந்த முறை அமலாக்கத்திற்கான வழிமுறைகள் தாக்கல் செய்யப்படவிருப்பதாக சரவணன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டார். சுகாதார அமைச்சின் அழைப்பும் குறுஞ்செய்தியும் நம்பகத்தன்மையானது. சுகாதார அமைச்சிடம் இருந்து பெறப்படும் தொலைபேசி அழைப்பு மற்றும் குறுஞ்செய்தி சேவைகள் சுகாதார ஊழியர்களால் மேற்கொள்ளப்படுவதால் இது குறித்து பொதுமக்கள் கவலை கொள்ள வேண்டாம். CPRC எனப்படும் தேசிய அவசர கால தயார் நிலை மற்றும் பதிலளிப்பு மையம் வெளியிட்ட விளக்கத்தை சுகாதார தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா இன்று காலை தமது முகநூலில் பதிவிட்டிருந்ததோடு சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்ணில் இருந்தும் பெறப்படும் அழைப்பு அல்லது குறுஞ்செய்தி நம்பகத்தன்மையானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மெய்நிகர் COVID-19 மதிப்பீட்டு மையம் CACயை கண்காணிப்பதற்காக மைசித்திர செயலியில் உள்ள ஹேட் எனப்படும் சுய மதிப்பீட்டு படிவத்தை நிரப்புவதற்கு இது சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்படும் நினைவூட்டல் என்றும் டாக்டர் நூர் ஹிஷாம் கூறினாா்.